வணக்கம். iOS 16.6.1 அப்டேட்டை ஆப்பிள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸுக்கு, ஆப்பிள் வாட்சுக்கும் மேக் கம்ப்யூட்டருக்கும் சேம் அப்டேட் வித் மைனர் பக் ஃபிக்ஸஸோடு வந்திருக்குங்க. அப்டேட் நம்மளுக்கு மைனர் ஃபைல் சைஸில் வந்திருந்தாலும் இதில் வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் iOS 16 வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கட்டாயமாக பண்ண வேண்டிய ஒன்றுங்க. இதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஆப்பிளோட செக்யூரிட்டி ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இமேஜ் ஐஓ அண்ட் வாலெட் ஆப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு சீரியஸான செக்யூரிட்டி ஹை கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெமரி ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளத்தையும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்து வேலிடேஷன் இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஒருத்தர் ரீசெண்டாக ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தது நம்மளோட ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து எனக்கு டேக் பண்ணியிருந்தாங்க. யூஎஸில் வாஷிங்டன் டிசியில் பேஸ் பண்ணின சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஐபேட்ஸில் ப்ரீவியஸ் அப் டு 16.6 வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைசஸில் யூசர்ஸ்க்கு அந்த மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளிக்கே பண்ணாமல் அவங்களோட டிவைஸை கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு சீரியஸான செக்யூரிட்டி ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதாவும் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது யூசர் கிளிக் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அட்டாக் வந்து சப்போஸ் ஒரு மெசேஜ்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ வருது அப்படின்னா நம்ம தெரியாமல் அந்த லிங்க்கை விசிட் பண்ணும்போது அந்த பேலோட் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் அந்த பர்டிகுலர் யூசருக்கு ஆப்பிள் ஐடி ஆர் நம்பருக்கு வந்து அந்த மெசேஜ் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணிட்டீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும்போதே டிவைஸில் எக்ஸிக்யூட் வந்து நடந்துடும். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற மெமரியை கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் ரிப்போர்ட் பண்ணினதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட்லி ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்எஸ்ஓ குரூப்போட பெகசஸ் மெர்சனரி ஸ்பைவேரோட இதுக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆப்பிளோட நம்மளோட டிவைஸ்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் மேனேஜர் அண்ட் இந்த பாஸ்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சரோட வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் ஆகிறதாவும் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்டா உங்களோட iOS 16.6 வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா 16.6.1 அப்டேட் பண்ணுங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க செக்யூரிட்டி கான்சியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா பண்றதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயங்க. ஐபோனுக்கு மட்டும் இல்லாம ஆப்பிள் வாட்ச், மேக் கம்ப்யூட்டர் அண்ட் ஐபேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் மேக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலர் வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டடான விஷயம். மற்றபடி இதில் பேட்டரி ஹெல்த் ரிலேட்டடாகவோ நம்மளுக்கு சேஞ்சஸ் எதுவும் வரப்போகிறது இல்லைங்க. இன்கேஸ் உங்களோட பேட்டரி ஹெல்த் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இது டைம் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் இது அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட பேட்டரி ஹெல்த்தில் வந்து 1-2% வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். அண்ட் ப்ரீவியஸாக நீங்கள் 16.6 யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த அதே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் இப்பயும் உங்களுக்கு 16.6.1 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட புது வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ் iRobinPro.in அப்படிங்கிறதுல போத் ஃப்ரீ அண்ட் பெய்ட் வால்பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். மற்ற ஆப்பு சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளுக்கு iRobinPro ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்த எபிசோடில் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.